ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலேசிய இந்தியன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வயசு குழந்தைக்கும் 1 வயசு குழந்தைக்கும் எப்படி வந்து ஒரு ஹாலிடே போனால் பேக் பண்ணலாம், என்ன மாதிரி திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை எப்படி ஆர்கனைஸ்டாகவும் இந்த சின்ன பேக்கில் எப்படி ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு டிவிஷன் இருக்குது. இந்த சைடு ஒருத்தவங்களுக்கும் இன்னும் இந்த சைடு என்னோடய பொண்ணுக்கும் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ குழந்தைங்களுக்குனாலே நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து டயப்பர் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டியது. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், 4 to 5 யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் 4 டேஸ் ஸ்டே பண்ணுறனால 16 எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி, சப்போஸ் நம்மளுக்கு அது பத்தலை அப்படின்னா நம்ம அந்த பிளேஸில் போய் வாங்க முடியாது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 2 இது வந்து நான் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதை வந்து இதை எப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வந்து இந்த டைப்பர் எல்லாம் நான் வந்து இதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். ஸோ இது எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நீங்கள் என்னோடய டூரிங் கிட் ஷாப் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த இது நான் அங்கே தான் வாங்கினேன், ஷூ ஆர்கனைசர்ன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பட் இது ஷூவும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு எல்லா இடத்துலையும் வைக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எல்லா டைப்பரையும் நான் இந்த பாக்ஸ் இந்த நெட் பேக்கில் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டைப்பர் நம்ம பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய பையனுக்கு வந்து நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்ககிட்ட வேறு எந்த மாதிரி பேக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுனால நிறைய இடத்துல நம்ம வந்து வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக நீங்கள் அந்த பேபியோட ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி பேக்கில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாலிடேயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 4 டேஸ் ஹாலிடேஸ் போகிறனால நான் வந்து 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 3 ட்ரெஸ்ஸு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க. இப்போ இப்படி தான் ஒரு டிஷர்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பேக் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸில் போட்டுட்டு ரெண்டு சைடும் இப்படி ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிடுங்க. ஸோ அப்படி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. பேண்ட்ஸ் இருந்தால் கூட அதையுமே நீங்கள் ரோல் பண்ணிடுங்க. அப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ இதோட ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும்னா சேர்த்து இப்படி ரோல் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் ரோல் பண்ணி வச்சிட்டேன். நான் போகிறது வந்து 4 டேஸ் ஹாலிடே தான். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 8 எடுத்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸு. ஸோ எப்போவுமே நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம அந்த டைமில் வந்து சாப்பாடு செஞ்சிடும், இல்லை ஏதாச்சும் ஆக்சிடெண்ட், ஏதாச்சும் தண்ணி பட்டுரும், மழை வரலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடே அவங்க இது பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 4 ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து டைப்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னது அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் ரொம்ப முக்கியம். ஸோ இது மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணி மெடிசன்லாம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த மெடிசன் பேக்கில் வந்து நீங்கள் இந்த இயர்பட்ஸும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, சப்போஸ் எமர்ஜென்சிக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு சாப்பாடு கொடுக்கறனால நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் டவல் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹேண்ட் டவல், அப்புறம் பேபி நாப்கின், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு தேவையான சாக்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஜிப்லாக் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம தேட தேவையில்லை, ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கண்டிப்பாக மிஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஹாலிடே போகும்போது ஒரு நல்ல மூடில் இருந்தால் தான் அந்த ஹாலிடே நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும்.
ஸோ மேக்ஸிமம் நம்ம பேக் பண்ணும்போதே இந்த தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஆர்கனைஸ்டாக பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் அவனுக்கு தேவையான ரெண்டு டவல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டவலை நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டவல் அதெல்லாம் எடுத்தோம்ல, அதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மெடிசின் பேகு, மெடிசின் பேகையும் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே வச்சு இந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, ஹேண்ட் டவலு, ஒரு பேம்பர், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் வச்சு நீங்கள் எப்போவுமே ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க, இல்லை பேபி பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு திடீர்னு ஒரு அவசரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை டயப்பர் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பேக்கை திறந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த செட்டில் நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இப்போ இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் ரோல் பண்ணி வச்சிட்டேன். இப்போ 4 days நாங்கள் தங்குறதுனால வந்து 4 dresses நான் எடுத்திருக்கேன். ஆனால் எக்ஸ்ட்ரா 2 nightwear, அப்புறம் வந்து ஸ்விம் சூட்டு, அதுக்கு ஸ்விம் சூட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிடெண்ட்டாக லைக் ஏதாச்சும் தண்ணி கொட்டிடுச்சு, இல்லை சாப்பாடு கொட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எடுக்கும்போது கிட்ஸுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸை வந்து என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு, இந்த மாதிரி கலரிங் புக்கு அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போனீங்க, இந்த மாதிரி கலரிங் புக்கு அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப என்டர்டெயினாக வச்சுருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கலரிங் புக்கு, வாட்டர் கலர், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி வேறு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப என்டர்டெயினாக வச்சுருக்கலாம், அவங்களும் லைக் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க ஹாலிடே போகிறப்ப. இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக் வச்சு நீங்கள் இந்த புக்ஸு இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணோட இன்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணி நான் அதிலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே எடுக்கும்போது வந்து எங்கே எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட தேவையில்லை. ஸோ நம்ம ஈஸியாக அந்த பேக்கை திறந்தே நம்ம வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் வந்து நம்ம கிட்ஸோட இன்னர்ஸ்லாம் நீங்கள் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பொட்டு, பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து சீப்பு, அவள் யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முக்கியமானது நான் காமிக்க மறந்துட்டேன், பவுடரு. பவுடர் வந்து நான் இந்த ஒரு பவுடர் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பவுடரே வந்து ஹோல் ஃபேமிலியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதையும் நான் இந்த பவுச்சிலே வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவள் யூஸ் பண்ணுற அந்த பொட்டு, அப்புறம் சீப்பு, அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு, லைக் எல்லாமே நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ பவுடரும் நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம இதை மட்டும் எடுத்து நம்ம அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சிட்டோன்னா போதும். ஸோ நம்ம வேறு எதுவும் எடுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் அந்த அவளோட பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட்ரீஸு, கிட்ஸுக்கு என்னென்ன டாய்லெட்ரீஸாக தான் நம்ம ரொம்ப மறக்காமல் கொண்டு போகணும், பேஸ்ட்டு தேவைப்படும், அவங்க ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பேபி வாஷு, அதுக்கப்புறம் வந்து பேபி லோஷன், ஷாம்பு வந்து ரொம்ப பெரிய பாட்டில். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஏற்கனவே என்கிட்ட யூஸ் பண்ண பாட்டில் இருந்தது. ஸோ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த ஷாம்பு வந்து பேபி ஷாம்பு வந்து நான் அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷோட ஹோல்டர். இது நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஷாப்பில் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் இதை அங்கே வாங்கினேன். ஸோ பிங்க் வந்து என்னோடய பொண்ணுக்கு, ப்ளூ வந்து என்னோடய பையனுக்கு. ஸோ இதுதான், இதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிங்க்கில் வந்து நான் பிங்க் டூத் ப்ரஷ்ஷை நான் போட்டுருவேன். ஸோ என்னோடய பையனோட டூத் ப்ரஷ் வந்து நான் இதில் போட்டுருவேன். ஸோ இது வந்து நான் போட்டாச்சு. இதை வந்து எப்படி நான் எந்த பேக்கில் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு டாய்லெட்ரீஸோட பேகு. இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம அங்கே அங்கே உள்ள பாத்ரூம்லாம் நம்ம இந்த மாதிரி ஹோல் அங்கே வந்து மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேகு. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து 3 சைடு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து 3 டிவைடர் இருக்குது. ஸோ நான் இந்த ஜிப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வாஷு, அதுக்கப்புறம் வந்து அந்த லோஷன் லோஷனும் அதுக்கப்புறம் வந்து லோஷன் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜிப்பு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஜிப்பு இருக்குல்ல, அதில் வந்து இந்த டூத் ப்ரஷ் எல்லாம் நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மால் டூத் பேஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் ஸ்மாலாக வாங்கிக்கோங்க ஹாலிடே போகும்போது. ஸோ பெருசாக யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்பேஸ் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு. ஸோ இந்த மாதிரி ஷாம்பு வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்து நான் இந்த ஃபோல்டரில் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த கிட்ஸோட இதில் நம்ம இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்னொன்று அவங்கக்கிட்ட வந்து நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ராவலில் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் வந்து நான் இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் ஷாப்பில் தான் வாங்கினேன், டைசோவில் வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஃபேஸ் வாஷை வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் வாஷ்னு கிடையாது, நீங்கள் கிட்ஸுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் லோஷன் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய பாட்டிலாக இருக்குது, அந்த மாதிரி ரீஃபில் பண்ண முடியாது, அதை அப்படியே தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சாரி இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஃபில் பேக் வந்து இதை வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி 3 சைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து திங்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து இதில் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த மாதிரி நம்ம டாய்லெட் ரீஸில் நம்ம உள்ளே வச்சு கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஷூ ஆர்கனைசர் பேக். என்னோடய டூரிங் இட் ஷாப்பிங் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதில் வந்து என்னோடய பொண்ணு வந்து அன்றைக்கி ஷூ போடுவாள். ஸோ எப்போவுமே என்ன ஒரு ஐடியானால் ஷூஸ்லாம் இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணாதீங்க, அதை வந்து போட சொல்லிடுங்க. ஸோ ஷூவை வந்து போட சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மால் சைஸு வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக வந்து 2 ஸ்லிப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கும் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அவனும் ஷூ போட்டுருவான், அதுவும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஷூ போட்டுருவான். ஸோ வந்து அவனுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூவும் நான் வந்து இதில் வைக்க போகிறேன். ஸோ நான் இதை வச்சுட்டு எப்படி எப்படி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து இப்போ எப்படி இந்த ஷூஸ்லாம் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் நீங்கள் இப்படி ஆர்கனைசர் பேக்கில் இந்த மாதிரி ஓப்பனாக விசிபிளாக இருக்கிற பேக்கில் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸோடு மிக்ஸ் ஆகாது. ஸோ ட்ரெஸ்ஸோடு படாது. ஸோ ஈஸியாக இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு அவங்க என்ன உங்கள் கிட்ஸுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மினி பேக்கெட்ஸ் வரும், அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களோ அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது. இந்த மாதிரி காட்டன் டவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பேஸ் வந்து ரொம்ப அடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே அந்த டவல் வச்சிடலாம். டவல் வச்சுட்டு அவள் யூஸ் பண்ணுற அந்த இன்னர்ஸ்லாம் சொன்னால அது இங்கே வச்சிடலாம்.
ஸோ அந்த ஸ்லிப்பர் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், டாய்லெட் அந்த டாய்லெட்ரிஸ் இங்கே வச்சுருக்கேன், அந்த மேக்கப் சீப்பு அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிட்ஸோட ஆக்டிவிட்டி வந்து நான் இந்த இந்த மாதிரி ஒரு ஜிப்ஸ்குள்ளே வச்சு நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ எதுவுமே நம்ம மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது, அங்கே போய் நம்மளுக்கு ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.